இனியும் நான் இங்க தங்கினா நீங்க பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். தவறும் ஒரு போலீஸ் அதிகாரி இந்த வீட்டில் இருக்கும்போது நான் இங்க தங்குறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னுடைய சாமர்த்தியத்துல உனக்கு நம்பிக்கை இருந்தா சரி. ஆனா ஆனா ஒண்ணு இல்லை. இப்ப நீ என் குடும்பத்துல ஒருத்த. ஏன் நீ உன்னுடைய ட்ரெஸ்ஸை கூட மாத்திக்கலாமே. என் மக ரஜினிகாந்தனுடைய ட்ரெஸ் இருக்கும், அதை தர சொல்றேன் போட்டுக்க. சேகரன் வேண்டாம் சார், நான் ஒரு கொலகாரன், உங்க மகனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. சார் நமக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காருல்ல, சாப்பாடெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கணும். சரிங்க. பேப்பர் படிக்க போறியா? அந்த கொலையை பத்தின செய்தி அதுல வரல. நீ இன்னும் அவ்வளவு பிரபலம் ஆகல. பேப்பர் நீங்க படிச்சாச்சா? நான் யார் தயவையாவது எதிர்பார்க்கிறேன்னா அது இதுக்குத்தான். தினம் காலையில சேர்க்கிறேன் எனக்கு பேப்பர் படிச்சு காட்டுவான். சார் நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சொல்றேன் கேளு. செய்யப்பட்டது ரஜினிகாந்த். கண்ணு போனதை பத்தி நான் கவலைப்படல மோகன், கவலையே படல. இழந்த என் கண்களுக்கு பதிலா எனக்கு தான் கண்ணான ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்களே, என்ன நானே சாந்தப்படுத்திக்கிட்டேன். சார் தந்தி மோகன், அது என்னன்னு போய் பாரு. சார் தந்தைய பிரிச்சு படி. ஏன் ஏதாவது கெட்ட செய்தியா? எதுவா இருந்தாலும் நான் என் நிதானத்தை இழக்க மாட்டேன், சும்மா படி. மோகன் ஐ சட் ரீட் இட். ஐ கமாண்ட் யூ ரீட் இட். சார் நேற்று சாயங்காலம் சுமார் 4 மணிக்கு உங்க மகன் ரஜினிகாந்த் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். உடல் போலீசார் வசம், ஹாஸ்டல் வார்டன் தங்கி அடிச்சிருக்கிறார். நேற்று 4 மணிக்கு மகன் நீ கொலை செஞ்ச அந்த பையன் பேர் என்ன? எனக்கு தெரியாது சார். அந்த பையனுடைய பேரு, ஊரு, குலம், கோத்திரம் எதுவுமே எனக்கு தெரியாது சார். நான் தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல. ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயமா சொல்லுவேன் சார், என் தங்கச்சனுடைய தற்கொலைக்கு எவன் காரணமா இருந்தாலும் அந்த மனித மிருகத்தை தான் நான் கொன்னேன். அது நிச்சயமா உங்க மகனா இருக்க முடியாது சார், என்ன நம்புங்க சார். நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. இந்த வீட்டுல இப்ப எந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேன்னு எனக்கே தெரியலப்பா. இல்லாத போன உன்ன தொந்தரவு பண்ண மாட்டேன். சொல்லுங்க சார். இந்த பொம்மை எல்லாம் வச்சிருக்கிற புஸ்தகாலம் மாறிக்கிட்ட என்ன கூட்டிட்டு போ. அங்கிருந்து உங்களுக்கு என்ன வேணும்? Take me to that bookshelf. அதுல மேல் வரிசையில இருந்து 3வது புஸ்தகத்தை எடு. இது 17வது பக்கம் திருப்பு. மோகன் இந்த போட்டோ பாரு. மோகன் பால்படியில் அந்த முகத்தை பாரு. மோகன் நீ கொலை செஞ்சவனுடைய பேர் உனக்கு தெரிய வேண்டாம், அவனுடைய முகம் உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லு, நீ கொலை செஞ்சது இந்த பையனையா? பதில் சொல்லு மோகன், நீ கொலை செஞ்சது இந்த பையனையா? பதில் சொல்லு மோகன். ஏன் அமைதியா இருக்கிற? பதில் சொல்லு மோகன். Please break the silence. ஆமா இல்லைன்னு ரெண்டுல ஒண்ணு ஏன் மோகன் சொல்ல மாட்டேங்கிறேன். ஆனா ஆமான்னு மட்டும் சொல்லிடாத மோகன், ஆமான்னு மட்டும் சொல்லிடாத. என் மகன் செத்துட்டு இருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன்.
காரணமே இல்லாம அவன் கொலை செய்யப்பட்டிருந்தா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். ஆனா நீ சொன்ன அந்த மனுஷ மிருகம் அவன் தான்றதை என்னால தாங்க முடியாது மோகன், என்னால தாங்க முடியாது. அது என் மகன் இல்லைன்னு சொல்லு மோகன், அது அவன் இல்லைன்னு சொல்லு மோகன், அது அவன் இல்லைன்னு சொல்லு மோகன். இல்லைன்னு சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன் சார். போ. ஆமா சார், வெயில நடந்து வந்த எனக்கு ஆலமரமா நின்னீங்க. அந்த ஆலமரத்து நிழல் நிக்கிற நான் தான் அதோட விழுதையே வெட்டி இருக்கிறேன் சார். நான் கொன்னது இவனைத்தான். இவனைத்தானா? என் மகனைத்தானா? இவனைத்தானா? இந்த வயசுல எனக்கு எப்பேற்பட்ட அவமானம். மகன், நீ அவனை பத்தி சொன்னதெல்லாம் உண்மையாத்தான் இருக்கணும். என்ன, என் மகனைத்தான் கொலை செஞ்சேன்னு தெரிஞ்சு கூட என்கிட்ட இருந்து நீ தப்பி ஓட பார்க்கல பாரு. நீ அவனை பத்தி சொன்னதெல்லாம் உண்மையாத்தான் இருக்கணும் மோகன். ஸ்ரீகாந்த் கூட அவனுடைய நடவடிக்கைகளை பத்தி ஒரு கோடி காட்டினான். நான் நம்பல. என்னுடைய மகன் தவறே செய்ய மாட்டான்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில நான் இருந்துட்டேன் மோகன். என் மூத்த மகனை கூட நான் அப்படி வளர்க்கல. ஆனா ரஜனிய அன்பு பாசம் அத்தனையும் கொட்டி வளர்த்த. வருத்தப்பட்டு என்ன சார் பிரயோஜனம்? புள்ள தின்னாலும் பசு பாலை கொடுக்குது, ஆனா பாலையே குடிச்சாலும் பாம்பு விஷத்தைத்தான் கக்குது. மோகன், அழகான காரியம் செய்திருக்கிறேன், ரொம்ப அருமையான காரியம் செய்திருக்கிறேன். You have done a marvelous thing, Mohan. You have done a wonderful thing. யார கூப்பிடுறீங்க? எனக்கு இன்னொரு மகன் இருக்கிறான் இல்லையா, அவனை கூப்பிடுறேன். இந்த போலீஸ் ஆபீசரியா? என் மகனை கூப்பிடுறேன்.